டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் துறை சார்ந்த வல்லுநர்கள் பலரை நாம் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் கவிஞர், எழுத்தாளர், பெண்ணிய சிந்தனையாளர், கட்டுரையாளர், தமிழ்நாடு அரசு பாடநூற் கழகத்தில் பல பாடத்திட்டங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய படைப்பாளி கவிஞர் இளம்பிறை அம்மா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வெகு தூரத்தில் ஏதோ சில நினைவுகளில் மனம் தனித்து நடை போடும், எது தடுத்து தடை போடும், எங்கோ வெகு தூரத்தில். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். பொதுவாக வந்து கவிதை அப்படிங்கிறது வந்து உணர்ச்சிகள் வழிந்தோடி வருவது தான் கவிதை அப்படின்னு ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ்வர்த் சொல்லுவார். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல உங்க பிறப்பு வளர்ப்பு, எங்க பிறந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம், சாட்டியக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம், அங்குதான் வந்து பள்ளி கல்வி எல்லாமே படிப்பு முடித்தது, எல்லாமே அங்கே தான், பணியும் அங்கே தான் கிடச்சிது. அதன் பிறகு நான் வந்து மாறுதல் வாங்கிட்டு சென்னை வந்தேன். இப்போ வந்து சென்னையில் வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகத்தில் ஒரு மிகச்சிறந்த பெண் கவிஞர்களில் ஆளுமை மிக்க கவிஞராக நீங்கள் திகழ்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும். இளம்பிறை அப்படிங்கிறது இயற்பெயரா, பெற்றோர் வச்ச பெயரா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது புனை பெயர் மாற்றி வச்சுக்கிட்டீங்களா? இல்லை, இளம்பிறைங்கிறது வந்து புனை பெயர் தான். சரிம்மா. என்னுடைய இயற்பெயர் வந்து பஞ்சவர்ணம். நான் வந்து ஐந்தாவதாக பிறந்த பெண் அப்படிங்கிறதுனால. ஓ, காரண பெயர். ஆமாம், பெற்றோர்கள் வைத்த பெயர் வந்து பஞ்சவர்ணம். இந்த கவிதையை எழுதுறது என்னுடைய பள்ளி பருவத்திலேயே நான் தொடங்கிட்டேன். அப்போது எல்லாம் பேரை மாற்றி மாற்றி வச்சுக்குவாங்க. அப்போ நண்பர்கள் இலக்கிய வட்டத்திலெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பேரை நாங்களே தேர்வு பண்ணி இளம்பிறைன்னு வச்சிட்டோம். அந்த பேரே தான் இப்போ அது சொன்னால் தான் தெரியும். இலக்கிய உலகத்தில், படைப்பு உலகத்தில் இளம்பிறைன்னு சொன்னால் தான் தெரியும். இப்போ நீங்கள் அடிப்படையில் ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் கூட ஆசிரிய பணியிலையும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆசிரியர் அனுபவத்தை பற்றி கொஞ்சம் முதல்ல சொல்லிடுங்களேன். ஆசிரியர் பணிங்கிறது வந்து நான் வந்து தொடக்கப்பள்ளியில் தான் இருக்கேன். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கேன். ஆசிரியர் பணி அனுபவம் வந்து அது பேசுனா அதை பற்றி மட்டுமே பேசணும், அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. ரொம்ப தனித்துவமான அனுபவங்களாக இருக்கும். இப்போ தொடக்கப்பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 1-லிருந்து 10 வயது முடிய உள்ள மாணவர்கள் தான் அந்த 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருப்பாங்க. இப்போ அவர்களுக்கான பாடல்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பாடநூல் குழுவில் இருக்கேன். அது தமிழ்நாடு அரசு தொடக்கப்பள்ளி பாடநூல் உருவாக்க பணியிலையும் இருக்கேன். அவங்களுக்கான பாடல்களை எழுதும்போது கூட அவர்களுடைய அந்த வயதை வந்து மனசில் வச்சுட்டு எழுதணும். அதாவது 2 வரியில் ஒரு பாடல் முடியாத மாதிரி ஒரே வரியில் முடிகிற மாதிரி சொல்லுங்கள். இப்போ நான் இப்போ முதல் வகுப்பில் நாங்கள் பாடநூல் குழுவில் இருக்கும்போது நான் எழுதின ஒரு பாட்டை இப்போ வச்சுருக்காங்க. இப்போ ஆலமரத்தில் விளையாட்டு, அதுலேயே முடிஞ்சிடணும். அது அணிலே அணிலே கைத்தட்டு, அந்த மாதிரி அவர்களுடைய வயதை வைத்து எழுத வேண்டும். அப்புறம் அந்த நிர்வாகம் சார்ந்து சொல்லணும்னா, இந்த பிள்ளைகளுக்கு வந்து பாடம் சொல்லித்தரோம் அப்படிங்கிறத விட அவங்கள பாதுகாத்து அனுப்புறது பெரிய சவாலாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஒவ்வொரு நிமிஷமுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக, யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. பிள்ளைகள் கவனமாக, நம்ம அவங்க பெற்றோர்கள்ட்ட சாயங்காலம் வரைக்கும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுமே அப்படிங்கிறது. இதான் ஒரு சின்ன தவறுதலாக ஒன்று நடந்தால் கூட அது வேறு மாதிரி பொறுப்பு ஏற்கிற மாதிரி இருக்கும். அது நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாகிடுது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் வந்து கையில் கைபேசி வச்சுருக்கிறாங்க. உடனே படம் எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக்குறது, ஊரே திரண்டு வர்றது, அதை மாதிரி நிறைய இருக்கும். இல்லை, இப்போ எனக்கு என்னென்னா, தொடக்கப்பள்ளி, அரசு தொடக்கப்பள்ளியில் நீங்கள் ஆசிரியராக பல ஆண்டுகளாக பணியாற்றிக்கிட்டு இருக்கு. அதில் வரக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் வறுமைப்பட்டவங்களாக இருப்பாங்களே, அந்த அனுபவம் எப்படி, அந்த பிள்ளைங்களை சந்திக்கிற அனுபவம் எப்படி? அந்த பிள்ளைகளை சந்திக்கிற அனுபவங்கிறது, இப்போ சாப்பிடாம வருவாங்க, கேட்டால் வயித்த வலிம்பாங்க. அவங்க வயித்த பசி கூட சொல்ல தெரியாது, வயித்த வலிம்பாங்க. இப்போ காலை உணவு வந்ததுலேருந்து அந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து பெற்றோர்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா, அதனால் குழந்தைகளை அவங்களால கவனிக்க முடியறதில்ல. அதனால் அவங்க அப்படியே அனுப்பிச்சிருவாங்க.
அதனால நாங்கள் தான் ஒரு தாய் போல பரிவு காட்டி தந்தை போல அன்பு செய்து. ஆசிரியர் நீங்கள் வர்றதுக்கு எங்கே படிச்சிங்க, என்ன கல்வி தகுதி உங்களுக்கு, உங்களுடைய இளமை கால கல்வி நிலையெல்லாம் எங்கே படிச்சிங்கம்மா? நான் அங்கே திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூருங்கிற ஊரில் தான் ஆசிரியர் பயிற்சி முடித்தேன். அப்புறம் வந்து பிலிட்டு எம்ஏ பிஎடு பிஹெச்டி எல்லாமே நான் அஞ்சல் வழியில் பட்டம் எதில் பெற்றீங்க? நாடகத்துறையில் வாங்கினேன். நவீன தமிழ் நாடகங்களில் பெண் பாத்திர பல்கலைக்கழகத்தில் பண்ணீங்க? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். யார் நெறியாளர் உங்களுக்கு? கோயின்சாமி ஐயா அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சிமா. இப்போ நாடக தமிழ் எடுக்கணும்னு உங்களுக்கு அந்த நோக்கம் வந்ததுக்கான காரணம் என்னம்மா? அது காரணம் வந்து நான் ஊரில் இருக்கும்போது அந்த அரிச்சந்திர நாடகம், ராம நாடகம் அந்த மாதிரி நாடகம் பார்ப்போம். அந்த ஐயனார் கோயில் திருவிழாவில் அந்த பாயெல்லாம் போட்டு உட்காந்து விடிய விடிய அது நடக்கும். அந்த நாடகம் அது ரொம்ப வித்தியாசமாக ஊரே களைகட்டி இருக்கும் திருவிழாவில், ஐயனார் கோயில் திருவிழா நாடகங்களில். அதன் பிறகு நான் 2000 சென்னைக்கு வந்தேன். சென்னை மாறுதல் ஆகி இங்கே வரும்போது ஜெயந்தன் ஐயாவுடைய நாடகங்கள், இன்குலாப்போட நாடகங்கள், இது மாதிரி இந்திரா பார்த்த சாரதி நாடகங்கள், இது அந்த நாடகத்துக்கும் இதுக்கும் பெரிய ஒரு வேறுபாட்டை நான் பார்த்தேன். அந்த பழைய பிம்பங்களை கட்டுடைக்கிற ஒரு நாடகங்களாக இருந்தது. இப்போ வந்து எதிராளி சைடு நின்று யோசிக்கிற ஒரு நாடகமாக, ஒரு பக்கமாகவே போயிட்டுருந்த நாடகங்கள் இல்லாமல், குறிப்பாக நான் வந்து பெண் பாத்திர படைப்புகள் ஏன் எடுத்தேன்னா, அந்த நாடகங்களில் வந்து பெண்களை ஒரே கண்ணீராகவும் அழுகையாகவும் ஒரு அடிமை மாதிரியும் ஒரு சொத்து மாதிரியும் அப்படி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நவீன நாடகங்களில் வந்து இப்போ பிரபஞ்சனோட அகல்யாவெலாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பெண்ணிய சிந்தனையாளராகவும் இருக்கீங்க. நாடகம், கட்டுரை, கவிதை இப்படி பல தளங்களில் நீங்கள் பயணித்தாலும் கூட இளம்பிறை அப்படின்னு சொல்லிட்டோம்னா கவிஞர் என்ற அடையாளம் தான் உங்களுக்கு இருக்குது. கவிதை எழுதுறதுக்கான சூழல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணி அமையும். உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் இன்பம் தெரிந்துடைப்பது கவிதைன்னு கவிமணி தேசிய விநாயகர் சொல்லுவார். பாரதியார் சொல்லையில் சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவ கவிதை, என்னாலும் அழியாத மா கவிதை. உங்களுக்கு கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் எப்படி வந்துச்சு? உங்கள் கவிதை தளங்கள் எப்படி இருக்குது? எங்கள் வீட்டில் யாருமே படிக்கலை. அப்பா அம்மா இரு பேரும் ரெண்டு பேருமே எழுத படிக்க தெரியாதவர்கள் தான். அண்ணன் மட்டும் ஒரு 10வகுப்பு படித்திருந்தார். நான் தான் முதல் தலைமுறையாக முதல்ல படித்தேன். அது எதையாவது பார்க்கும்போது எனக்கு எழுதணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது, ஏன்னு தெரியல. அதை எழுதி எழுதி வைப்பேன், ஒரு நோட்டில் பென்சிலில் எழுதி வச்சு அதை மறைச்சி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை தொடர்ந்து இந்த இலக்கியம், தமிழ் பாடத்தில் உங்களுக்கு இலக்கியமெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் படிக்கும்போது தமிழாசிரியர்கள்லாம் சொல்லும்போது அவர்கள்ட்ட காட்டும்போது, நீ இதை தொடர்ந்து செய்யுங்க, இப்படி தான் கவிதை ஆரம்பத்தில் வரும் அப்படின்னு சொல்லி. அந்த கவிதைக்கு உங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தியாக இருந்த ஒரு தமிழாசிரியர் பேர் சொல்ல முடியுமா? அப்பா பாலையன் ஐயான்னு ஒருத்தவங்க தமிழாசிரியர், மு காளிமுத்து ஐயா. இந்த மாதிரி ஆரம்ப பள்ளி, என்னுடைய நடுநிலை பள்ளி. நீங்கள் எழுதின முதல் கவிதை என்னம்மா? நான் எழுதின முதல் கவிதை வந்து இந்த நாடோடிகள் மாதிரி அந்த பாத்திரங்களை இது பண்ணுறவங்க வருவாங்க பார்த்தீங்களா, இந்த கோடை காலங்களில் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி ஒரு கவிதை எழுதினேன். அது வந்து விட்டு போன, அவங்க சில காலம் வருவாங்க, வந்து தங்கியிருப்பாங்க, அப்புறம் அந்த ஒரு சீசன் மாதிரி தான், அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க, பிரிஞ்சு வேலை பார்ப்பாங்க. ஈயம் பித்தளை பாத்திரம் பூத்துறவங்க, அதுக்கு அந்த ஓட்டையை அடைக்கிறவங்க, அந்த மாதிரி அந்த அதை பார்த்து ஒரு கவிதை எழுதினேன். விட்டு போன பாத்திரங்களை வீடு வீடாய் கேட்டு பத்த வைக்கும் நாங்கள் மட்டும் சிதறி கிடக்கிறோம், ஊருக்கு ஒரு பாத்திரமாய் வயிற்றுக்காக அப்படின்னு எழுதுனேன். சிறப்பு. ஏன்னா ஓவியர்களையும் கவிஞர்களையும் தான் வந்து கண்ணுள் விளைஞரும்பாங்க. இப்போ கண்ணுள் விளைஞர்னா கண்ணில் பார்த்ததை மனதகத்தில் தேக்கி படமாக வெளிப்படுத்துறது ஓவியன். அதை காட்சிப்படுத்தி கவிதையாக்குபவர்கள் கவிஞர்கள். நீங்கள் பார்த்ததை மிகச்சிறப்பாக ஒரு கவிதை ஆக்கியிருக்கீங்க. எத்தனை கவிதை தொகுப்புமா நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க? நான் வந்து ஒரு 7 கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கேன். அந்த சின்ன இளவேனில் பாடல்கள், மௌனக்கூடு, நிஸ்தப்தம், பிறகொரு நாள், இதெல்லாமே சேர்ந்து நீ எழுத மறுக்கும் எனது அழகு, முதல் மனுஷி அப்படி அதெல்லாம் சேர்த்து அப்படின்னு ஒரு மொத்த கவிதை தொகுப்பாக வந்திருக்கு. டிஸ்கவரி தொகுப்பு வெளியிட்டிருக்கீங்க இல்லம்மா. இதில் வந்து இப்போ நீங்கள் முதல் கவிதை எழுதுனது உண்மையிலே வந்து ஒரு வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறவங்கள படம் பிடிச்சி எழுதியிருக்கீங்க. அது மாதிரி பார்த்த காட்சிகளை சமூகத்துக்கு சொல்லணும்னு வேற என்ன வழி ஏற்பட்டு சில கவிதைகள் எழுதியிருக்கீங்களா? எழுதியிருக்கேன், நிறைய எழுதியிருக்கேன்.
பெரும்பான்மையான கவிதைகள் நீங்கள் கேட்குற கேள்விக்குள்ளே தான் அடங்கும். இப்போ அறுவடை காலம்னு ஒரு கவிதைனா, அறுவடை காலத்தில் பெண்கள் படுற துயர், அந்த விவசாய வேலைகளில் அறுவடை காலம் வந்து ரொம்ப கஷ்டமான காலம், அதில் அவங்க படுற துயர், குறிப்பாக பெண்கள். இதெல்லாம் நான் பார்த்து எழுதுனது தான், கற்பனையெல்லாம் கிடையாது. அந்த கவிதை வந்து அறுவடை காலம் தலைப்பு. கவிதையை சொல்கிறேன். அள்ளுபகள் உழைப்பவளை அடிக்க கையை நீட்டாதையா, சீக்கிரமாக சமைச்சு தரேன் சிடுசிடுன்னு பேசாதையா, கழுத்தை கட்டி தூங்குகிற கண்மணிக்கு ஆதரவா, துணி மூட்டை தலையணைய துணையாக சேர்த்து வச்சு உங்களுக்கு முன் எழுந்து உழைப்பவளை வையாதையா, கஞ்சி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கதிரருக்க போகும்போது கோழி கூட கூவுதில்லை, கொடுமையை நான் என்ன சொல்ல, கொட்டுகிற பணியில் குனிஞ்சி அறுக்கையில் அடிவயிரும் நடுங்குதையா, ஆரிடத்தில் இதை சொல்ல, புள்ள குட்டி போதும்னு பண்ணிக்கிட்ட ஆப்ரேஷன் கதிர அள்ளி போட்டு தூக்கையில் முள்ளு போல குத்துதையா, மூச்சு விட திணறுதையா, காலையில் போகையில் கஞ்சி தண்ணி குடித்தானோ, பள்ளிக்கூடம் போன மகன் பத்திரமாக இருப்பானோ, கண்ணான அவனை எண்ணி கண்ணும் தண்ணி வடிக்குதையா, களத்தில் கட்டுடைத்து கச்சிதமாக நெல்லுதிர்த்து காற்று வரும் நேரம் பார்த்து தூத்தி முடிக்கும் முன்னே கண்ணில் விழுந்த தூசை நின்னெடுக்க நேரம் எது, கொட்டி குமிஞ்ச நெல்லில் கொடுத்த கூலி வாங்கிக்கிட்டு குறுகலான வரப்பு வழி கூலி நெல்லை தூக்கிக்கிட்டு எட்டி அடி வச்சு 8 மணி ஆச்சுதையா, பச்சை விறகு 10 நேரம் ஆகுதையா, கண்ணு கலங்குதையா, கை நீட்ட நியாயம் உண்டா, உழைச்சதால் உனக்கு மட்டும் உடம்பு வலி தாங்கலேன்னு ஊற்றிக்கிட்டு சாராயத்தை, அல்லுபகழ் உழைப்பவளை அடிக்க கையை நீட்டாதையா, சீக்கிரமாக சமைச்சு தார சிடுசிடுன்னு பேசாதையா, இப்படிப்பட்ட கவிதைகள் தான் படுற வேதனையை இதுக்கு மேலே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக நீங்கள் அதை காட்சிப்படுத்தியிருக்கீங்க. உண்மையில் எத்தனை காலத்துக்கு தான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம்னு பேச்சளவுலையும் எழுத்தளவுலையும் இருக்குது. உண்மையிலே அந்த பெண்கள் படுற பாடை ரொம்ப சிறப்பாக நீங்கள் எழுதியிருக்கீங்க. வேறு என்ன அது மாதிரி சமூகத்திற்கு இப்போ நீ எழுத மறுக்கும் எனது அழகு அப்படின்னு ஒரு கவிதை, அது புத்தகத்துக்காகவே அது பேரும் அதுதான் வச்சுருப்பேன். அந்த கவிதை வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ பெண்களுக்கு என்ன அழகு, எது அழகு, ரொம்ப சிவந்த நிறம், உயரமாக இருக்கிறது, சதைப்பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது, அப்படி அந்த அதுதான் இப்போ அழகு அப்படின்னா அப்படி தான் வருது நம்முடைய ஊடகங்கள்லாம், அப்படி தான் ஒரு காட்சிப்படுத்துது. அதனால் பெண் கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தாழ்வு உணர்வு இயல்பாகவே, ஓ அப்போ நம்மளாம் சும்மா தானா சாதாரணம் தானா அப்படின்னு சொல்லி அதை யோசித்து ஒரு கவிதை எழுதினேன். நீ எழுத மறுக்கும் எனது அழகு, சேறு அரித்து சிவந்திருக்கும் கருங்கால்கள், சோறு பஞ்சத்தால் சுருங்கிவிட்ட வயிறு, எண்ணெய் தடவு என எப்போதும் முடி பறக்கும், இரு விழிகள் சாப்பிடு என குழிக்குள் விழுந்திருக்கும், கண்ண குழியல்ல கண்ணமே குழியாய் பல்லோடு பதிந்திருக்கும், கருத்த உதடுகள் வாய்ப்புண்ணாய் வெடித்திருக்கும், கவர்ச்சிக்கு அல்ல இல்லாத காரணத்தால் சட்டை கிழிந்திருக்கும், இழுத்து போர்த்த எண்ணி சேலையும் தோற்றியிருக்கும், பிள்ளை எழுதியிருக்கும் பேச்சற்று வாய்தவிக்கும், சொல்ல முடியாத சோகத்தால் கண்கள் சக்தியற்று நீர் வடிக்கும், இந்த அழகுகள் எல்லாம் இதுவரை வந்ததில்லை உன் எழுத்து விழிகளுக்குள், அடடா என் வாழ்க்கைக்குள் வந்ததில்லை உனது கேமராக்கள், குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அழகி போட்டிகள் நடத்தி என்னை பழித்து காட்டாமல் இருக்க கூட நினைப்பதில்லை நீங்கள். இதுதான் அந்த கவிதையில வர்ணனைக்கும் கற்பனைக்கும் பெண்களா, வாழ்வில் மட்டும் ஒளி இழந்த கண்களாம் பாங்க. உண்மையிலே அதை வந்து ரொம்ப நீங்க வெளிப்படுத்தி இல்ல, கற்பனை வர்ணனை அதெல்லாம் இப்போ நவீன இலக்கியம் வந்து உண்மையாக மாறிடுச்சு. நவீன இலக்கியத்தின் தன்மை வந்து மாறுபட்டு போகுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும், பரிணாம வளர்ச்சியிலையும். ஒரு காலத்தில் வானத்தையும் நிலவையும் மலரையும் கடலையும் எழுதுவது தான் இலக்கியம் என்றிருந்தது. இப்போ வாழ்க்கையை எழுதுவது, உண்மையை எழுதுவது, அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள், அவர்களின் பக்கமாக உள்ள நியாயங்களை பேசுவது, அவர்களுக்கான வழிகளை சொல்வது, ஒரு நல்ல நேர்மையான பகிர்தலாக இலக்கியம் மாறி இருக்கு. அருமை அருமை. அதாவது உங்க எழுத்து ரொம்ப வலிமையா இருக்கு. பாரதி சொன்ன மாதிரி எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம் அப்படின்னு பாரதி சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையா எழுதுறீங்க. இத்தனை தொகுப்புகள்ல இந்த தொகுப்புல ஏதாவது பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இருக்கா வச்சிருக்காங்க? எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், இந்த நீ எழுத மறுக்கும் எனது அழகு அதில் உள்ள கவிதைகள். சென்னை பல்கலைக்கழகத்தில் அப்பாவின் கையெழுத்து அப்படின்னு ஒரு கவிதை வச்சிருக்கிறாங்க. பல்கலைக்கழகங்கள் நிறைய பல்கலை பாடத்தில் இருக்கு. இப்போ அண்மை காலமாக வந்து
எவ்வளவுதான் கவிதை தொகுப்பு வெளியிட்டாலும் கவிதைகள் எழுதினாலும் சினிமாவில் போய் பாட்டு எழுதினா தான் கவிஞர்னு ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உலகம் கொண்டாந்துருச்சு. உங்கள் பயணத்தில் சினிமாவுக்கு ஏதாவது போனது உண்டா? இல்லை, நானே அப்படி தான் நான் சென்னைக்கே வந்தேன். சரி, நான் வந்து திருவாரூரில் இருக்கும்போது மாறுதல் வாங்கிட்டு சென்னைக்கு வந்தது. நம்ம வந்து இளையராஜா இசையில் நிறைய பாடல்கள் எழுதணும். இப்போ நான் வயலுக்கெல்லாம் போவேன், அப்பா அம்மாலாம் போகும்போது அவர்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு சனி ஞாயிறில் நானே வேலைக்கு அப்படியெல்லாம் போகும்போது ஒரு நடவு பாடல் பாடுவாங்க, ஒரே சன்னமாக நல்லாயிருக்கும் அந்த பாடல். அந்த மாதிரி பாடலாம் ஒரு கட்டம் வரைக்கும் கேட்டேன். பாட மாட்டேன், பாடல்களோட ரசிகை தான். அந்த மாதிரி ஒரு பாடல்களை நான் ஒரு கட்டம் வரைக்கும் கேட்டேன். நல்லா பாடுவாங்க. இந்த நல்ல மழையை நம்பி எடுத்து வச்சோம் பொன்னி விதை, வந்த மழை போயிருச்சு, அப்படியெல்லாம் ஒரு சோகமாக வரும் அந்த பாட்டு. அப்படி பாடுவாங்க. அது ஒரு எந்த திரைப்படத்துலையும் கேட்காத ஒரு மெட்டில் இருக்கும் அந்த பாடல். அது கூட மேலே கூட வச்சு கும்பகோணம் போறபுள்ள என் கொண்டவர் இல்லைன்னா நான் கூட இறக்க மாட்டேன், கூட வேலை கூற மாட்டேன், இப்படியெல்லாம் பாடுவாங்க. அது ஒரு கட்டம் வரைக்கும் கேட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு தள்ளி வயலுக்கு போகும்போது என்ன கேட்டேன்னா சினிமா பாடல்களை பாடினாங்க. களை எடுக்கும்போது, நாற்று நடும்போது பெண்கள் சினிமா பாடல். அப்போ தான் எனக்கு ஆசை வந்து நாம் எழுதின பாட்டை இவங்க பாடணும் அப்படின்ட்டு. என்ன பாட்டுமா எழுதிருக்கேன் அந்த மாதிரி வந்து நான் போய் முயற்சி பண்ணி கேட்கல. நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால என்னுடைய ரொம்ப சமரசங்களால் என்னால் எழுத முடியாது. அம்மி குத்துவதில்லை. ஆனால் ஒரு பாட்டுக்கு இசை கிடைப்பது என்பது ஒரு பறவைக்கு சிறகு கிடைப்பது மாதிரி, அது எங்கெங்கோ நம்மை கொண்டு செல்லும். அதையும் நம்ம மறுக்க முடியாது. நல்ல பாடல்களை தானே இப்பயும் நம்ம சோகத்திலையும் மகிழ்ச்சியிலையும் கேட்குறோம். அதுமா பாட்டிற்கென்று நல்ல பாடல்களுக்கென்று ஒரு மன ரீதியான நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதையும் ஏற்றுக்கொள்ள தான் அத மாதிரி பாடல்கள் எழுத வேண்டும் என்று வந்தேன். நான் என்னம்மா எழுதியிருக்கீங்க? ஒரு 3 திரைப்படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கிறேன். தத்தி தாவது மனசு அப்படிங்கிற ஒரு படத்தில் தேவாவோட இசையில் ஒரு தனி பாடல் ஒன்று சுஜாதா பாட்டு வரி சொல்ல முடியுமா? கண்ணிலே மின்னலாய் வந்தால் போதுமே பெண்ணே என் முன்னே அப்படின்னு வரும். அந்த பெண்ணை விட்டுட்டு வர முடியல. இல்லை, அந்த அவங்க கொடுத்த சுச்சுவேஷன் அப்படி தான். அது ஒன்று. அப்புறம் வந்து கண்டதை சொல்கிறேன்னு ஒரு படம், எடிட்டர் பி லெனின் ஐயா அவங்க எடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு பாடல் தான். அந்த மொத்த கதையுமே எனக்கு கொடுத்து இதுதாம்மா கதை, இதுக்கு ஒரே ஒரு பாட்டு நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு பாட்டு எழுதினேன். எங்கோ வெகு தூரத்தில் ஏதோ சில நினைவுகளில் மனம் தனித்து நடைபோடும் எது தடு. அது வந்து ரஜினின்னு ஒரு புது பாடகர் படம். அப்புறம் அம்மா அம்மம்மான்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாடல், ஒரு அம்மா இறந்தோன்ன ஒரு குழந்தை பாடுற மாதிரி ஒரு பாட்டு. பாட்டு சொல்லுங்க. இந்த இரவில் வானில் தெரியும் எந்த விண்மீன் நீயம்மா, என் உயிரின் சொந்தம் உன்னை தவிர யாரம்மா, அப்படி ஆரம்பிக்கும். இப்போ கவிதை தொகுப்பு, சினிமா, இப்படி பல தளங்களில் பயணிச்சிருக்கீங்க. கட்டுரை தொகுப்பும் நீங்கள் வெளியிட்டிருக்கிறதா நான் பார்த்தேன். அது கட்டுரை தொகுப்பில் பேசப்படுற கட்டுரை தொகுப்பு என்ன? கட்டுரை தொகுப்பில் வந்து வனாந்திர தனிப்பயணி அப்படின்னு ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பில் முதல்ல அது காலச்சோடு பதிப்பகத்தில் போட்டாங்க. அந்த தொகுப்பில் வந்து என்ன வரும்னா சமூகம் சார்ந்த கட்டுரைகள் தான் பல. அந்தந்த நேரத்தில் எனக்குன்னு ஒரு திட்டமும் இருந்தது இதையெல்லாம் எழுதணும்னு. அதையும் தாண்டி அந்தந்த நேரத்தில் நடக்கிற சில செயல்களுடைய தாக்கங்கள் அதையும் சேர்த்து அந்த கட்டுரை தொகுப்பு எழுதியிருப்பேன். அதுலேயும் குறிப்பாக கிராமம் சார்ந்த கட்டுரைகள் தான் நிறைய இருக்கும். அப்புறம் நான் படித்த புத்தகங்கள் 20ஆம் நூற்றாண்டில் வந்து உரைநடை கவிதை ரெண்டு தளத்திலையும் பயணிச்சிருக்கீங்க. நடந்தால் உரைநடை, நடனம் ஆடினால் கவிதைம்பாங்க, ரெண்டுலையும் பயணிச்சிருக்கீங்க. பாடநூல் திட்டத்தில், பள்ளி பாடநூல் திட்டத்தில் எது எதுலாம் உங்கள் பாடங்கள் இருக்குது? பள்ளி பாடநூல் திட்டத்தில்னா இந்த தொடக்க கல்வி தமிழ் பாட தயாரிப்பில் தான் என்னை கூப்பிடுவாங்க. அது நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து எல்லாரும். நீங்களும் உறுப்பினராக இருக்கீங்களா? சரி.
அந்த நான் முதலில் சொன்ன மாதிரி அந்த மாணவர்களுடைய வயதை கணக்கில் வைத்து கொண்டு இப்போ 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்றால் எப்படி எழுத வேண்டும், 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி எழுத வேண்டும், 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொஞ்சம் பெரிதாக எழுத வேண்டும், அப்புறம் பாடங்கள் உட்கார்ந்து எழுதி அதற்கான பயிற்சிகளை எழுதி கொடுப்பது, இப்படிப்பட்ட பணிகள் தான். அது ஆக்கம் புத்தகம் ஆக்குறது, அந்த அட்டை, அந்த பணியெல்லாம் வேறவங்கள்ட்ட போயிடும். அந்த எழுத்து பணி மட்டும், எழுத்து உருவாக்குறது. கவிதையில எந்தெந்த கவிதை வந்து எந்தெந்த வகுப்புல இடம் பெற்றிருக்கு? மீனுகிட்ட சொல்லாதேன்னு ஒரு பாடல் 3ஆம் வகுப்புல இருக்கு. கடல் ரொம்ப ஆழம்னு மீனுகிட்ட சொல்லாதே, அப்படி ஆரம்பிக்கும் அந்த பாடல். அந்த ஆலமரத்துல விளையாட்டு 1ஆம் வகுப்பு அது. அப்புறம் வந்து 9ஆம் வகுப்பில் வந்து மனிதநேயம்னு ஒரு கவிதை இருக்கு. ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈத்தி கொண்டிருக்கும் அம்மாவும், பசுவிற்கு உண்ணி பிடுங்கி நிற்கும் அப்பாவும், படித்ததில்லை உயிர்களிடத்தில் அன்பு வேணும். அருமைமா. ஏன்னா குழந்தை கவிஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவள்ளியப்பா, செல்ல கணபதி, அந்த வரிசையில் நீங்களும் இருக்கீங்க. எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியர், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேடைதோறும் சும்மா சொல்லிட்டு வாய் சொல்லில் வீரரடின்னு பாரதி சொல்கிற மாதிரி பேச்சு ஒன்று செயல் ஒன்றா இருக்கும். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வந்து அரசு பள்ளியிலே படிக்க வச்சுருக்கீங்க, இது ஒரு உயர்ந்த பண்பு, அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், என்னுடைய மகனை வந்து நான் அரசு பள்ளியில் தான் 1ஆம் வகுப்பில் இருந்து, அதுவும் நீங்கள் பணியாற்ற பள்ளியிலேயே என்னுடைய தோழிகள், ஆசிரியர் தோழிகள் தான் என்னுடைய மகனுக்கு ஆசிரியர்கள். சரி, அப்படி படிக்க வச்சேன். அது எனக்கு அப்படி தோணுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு அவங்க பிள்ளைய மட்டும் கொண்டு ரொம்ப நல்ல ஸ்கூலில் சேர்த்துறாங்க, நம்ம பிள்ளைங்க அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் பிள்ளைய இங்கே தான் படிக்கிறாங்க எல்லாரும். தாய்வழி கல்வியில் உங்கள் பிள்ளைய சேர்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் உங்கள் இல்ல துணைவர் அதை ஆதரிச்சாரா? இல்லை அப்படியெல்லாம் நான் தான் முடிவெடுத்தேன். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான். நான் இந்த நேரத்தில் அவரையும் பாராட்டுறேன். ஏன்னா உங்கள் முடிவுக்கு அவர் வந்து உட்படுறாரு, ஆட்படுறாருன்னா அவரும் உங்கள் சிந்தனையில் ஒன்றிணைஞ்சிட்டாருன்னு தான் அர்த்தம். அதனால அனைத்து முடிவும் நான் தான் எடுத்தேன். நான் தனிமா பிள்ளைகளோட மட்டும்தான் இருக்கிறேன். இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? ஒருவர் வந்து பொறியியல் முடிச்சிட்டாரு, இன்னொருத்தர் வந்து லயலால ஆங்கில இலக்கியம் படிச்சிட்ருக்கிறான். ஓ, தாய்வழி கல்வியில் படிச்சுட்டு அப்புறம் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கிறாரா? அவன் வந்து தொடக்க கல்வி மட்டும்தான் தமிழ் வழி பள்ளியில், அரசு பள்ளியில் படித்தான். ஆனால் பெரிய மகன் முகிலன் வந்து தொடர்ச்சியாக எல்லாமே அரசு பள்ளியில். ஆசிரியர்கள்லாம் ஆதரிச்சாங்களாமா? ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் ஏதோ நான் காசுக்காக அப்படி பண்ணுறேன் அப்படிலாம், அது வரும்ல விமர்சனம், பிள்ளைகளை நீங்களே கெடுக்கிறீங்க காசுக்காக இப்படி கொண்டு பயந்துக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை. நான் மிகப்பெரிய செலவாளி. ஆமாம், அவங்களுக்கும் அரசு பள்ளியை வந்து நீங்கள் அப்படி சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அரசு பள்ளியில் ரொம்ப திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, முறையான பயிற்சி எடுத்து, ஆமாம் முறையாக பயிற்சி எடுத்து ரொம்ப பிரமாதமாக பாடம் நடத்துகிற, எல்லா வகையிலையும் கவனிக்கிற, பிள்ளைகளை வந்து தொடர்ந்து பார்த்து அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிற மாதிரியான மிக சிறப்பான ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க அரசு பள்ளியில். எல்லோரும் நான் பார்த்த வரைக்கும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல, திறமையில் படிப்பில் அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ ஏன் என்ன பிள்ளைகளுக்கும் நல்லாயிருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், அதோட பிள்ளைகள் வந்து ஒரு விடுதலையும் உணர்கிறாங்க அரசு பள்ளியில். இப்போ நினச்சா வந்து எங்ககிட்ட பேச முடியும், இப்படி கையெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் போக வேண்டியதில்லை, பெற்றோர்கள் வந்து எளிதாக அணுக முடியும். இப்போ நாங்கள் ஒரு தனியாக அதுக்கு ஒரு காவலாளி கிடையாது, யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படி கிடையாது, எந்த பெற்றோரும் எந்த நேரத்துலையும் வந்து பார்க்கலாம். பிள்ளைகள் ஓடுவாங்க, ஓடியாருவாங்க, சிரிப்பாங்க, எங்களை கேள்வி கேட்பாங்க, ரொம்ப ஒரு விடுதலையான கல்வி. ரொம்ப அற்புதமாக, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த நீங்கள் செஞ்ச செயல். ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு இலக்கணத்தோடு வாழ்கிறீங்க, ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவர் தான் சொல்லுவார், குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைபயில் தெளிவு கட்டுரை வன்மை, இது இருந்தால் தான் ஒரு ஆசிரியரும் பாரு. அந்த ஆசிரிய பணியை அறப்பணியாக நீங்கள் எதுன்றீங்க. இன்னொன்று, பையனை வந்து தாய்வழி கல்வியில் படிக்க வச்சது, நேயர்கள் அத்தனை பேருமே உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் நிறையா கற்றுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணா தான் சொல்லுவார், தாய்வழி கல்விங்கிறது வந்து தாய்ப்பாலுக்கு சமம், அன்னிய கல்விங்கிறது வந்து புட்டிப்பால் குடிக்கிறதுக்கு சமம் பாரு. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, ஒரு இப்போ குழந்தைகளுக்கு ரெண்டு வகையான சிரமங்கள் ஏற்படும். இப்போ அந்நிய மொழியில் படிக்கும்போது ஒன்று பாடத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்புறம் அந்த மொழியை வேற புரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்தோன்னே அந்த கருத்தியல் முழுசாக போய் சேருதான்னு சொல்ல முடியாது. இப்போ தொடக்கப்பள்ளி கல்வி மட்டும் தாய் தமிழில் படித்தாங்கன்னா, அதாவது அவங்க தாய்மொழி, அவங்க என்ன மொழியாக வேணால் இருக்கலாம்,
அவங்கவுங்க தாய்மொழியில் அவங்கவுங்க படிக்கிறதுங்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஆழமாக மனசில் பதியும், நல்ல விழுமியங்களை ஏற்படுத்த முடியும். நல்லா சொன்னீங்கம்மா, உடல் வளம் உள வளம் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் கவிதை தொகுப்புக்காக ஏதாவது விருதுகள் வாங்கியிருக்கீங்களா? நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு அரசனுடைய பாடநூல் சிறப்பு பரிசு, அது பரிசு வாங்கியிருக்கேன். அப்புறம் சிற்பி இலக்கிய விருது, பாவலர் இலக்கிய விருது, பாவேந்தர் இலக்கிய விருது, இந்த மாதிரி இப்போ சமீபமாக வந்து ஆனந்த விகடனில் இலக்கிய ஆளுமை விருது கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியமா. ஆமாம், பாரதி மன்றத்தில் ஒரு விருது கொடுத்தாங்க. இப்போ சமீபமாக வாங்கினது ஆனந்த விகடனுடைய இலக்கிய ஆளுமை விருது. இளையராஜாட்ட ஒரு இசை ஞானிட்டு பரிசு வாங்கியிருக்காங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், அது பாவலர் விருது. இசைஞானி வந்து அவங்க அண்ணன் பெயரால் கொடுத்துட்டுருந்தாங்க, பாவலர் வரதராசர் பெயரால். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு எப்படி என்னை செலக்ட் பண்ணாங்க, தேர்வு ஆனேன்னு எனக்கு தெரியல. அழைச்சாங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் 40, அப்போ 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது வந்து, 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த விருது, எனக்கும் நான் முத்துக்குமாருக்கும் கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா கையால் கொடுத்தாங்க. அது பெரிய மிகப்பெரிய விழாவாக நடத்தி தொகையும் ரொம்ப பெருசாக நான் வாங்காத. இப்போ விருதுனா 5000 10000 அப்படி கொடுப்பாங்க. ஒரு தகுதிசால் கவிஞர், ஒரு பெண்ணிய கவிஞர், பல தளங்களில் பயணித்த ஒரு இலக்கிய படைப்பாளியை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சிமா. அடுத்த வாரம் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.